வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இந்த நிகழ்ச்சி ஏழாம் சுவை வித் மீ சுமையா. ஏழாம் சுவை நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு டெய்லி என்னென்ன சுவைகள்லாம் ப்ரெசென்ட் பண்ணலான்னு எதிர்பார்ப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறோன்ட்டு எங்களுக்கு அதிகமாகவே எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய பிளேஸ் என்னோடய சுற்றி இந்த என்விரான்மெண்ட் சரௌண்டிங்ஸ் பார்த்தாலே தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸில் வந்து நம்ம இருக்கோம். போரூரில் இருக்க லீ பேலஸில் இருக்கிற அவதார் தீம் ரெஸ்டாரண்ட் தான். என்னடா இது அவதார் தீம் ரெஸ்டாரண்ட் யோசிச்சுட்ருப்பீங்க. இங்கே பாருங்கள், த வே ஆஃப் அவதார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கல்ல. இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் வுட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் நான் பேச போகிற நெகிழ்வான விஷயங்கள்லாம் கேட்டால் உங்களுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் வரணும் அப்படின்ற ஒரு ஆசையும் கூடும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு எப்போவுமே ஒரு ஹோட்டல் போனால் ஸ்டிக்கர் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் எல்லாமே வந்து கைப்பட வந்து வரைஞ்சிருக்காங்க. அவதார் படத்தில் உள்ள மாதிரியே இருக்கிற சீன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஒரிஜினல் அவதாரே உட்காந்துட்டுருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் என் கண்ணு முன்னாடி இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறும் போதிலேயே வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த சவுண்டு, படத்தில் வரக்கூடிய அந்த தீம் சவுண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் ரிப்பீட்டேஷனாக வந்து கேட்டுட்ருக்கு. ஹோட்டலுக்குள்ளே போகிற அந்த ஒரு என்ட்ரன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு இருட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரியான என்விரான்மெண்ட்டில். பட் இதுக்காக அவங்க செலவு பண்ணதும் அதிகம். அண்ட் நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் மேலே போய் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். வாங்க. ஹலோ, வணக்கம். வெளிச்சம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இந்த நிகழ்ச்சி ஏழாம் சுவை வித் மீ சுமையா. ஏழாம் சுவையில் வந்து ஒரு ஒரு நாளும் டிஃப்ரெண்ட்டான சுவை வந்து நம்ம சுவைச்சு வந்து ரொம்ப அழகான சுவையாக இருக்குப்பா, நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் வந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த புதிய நிகழ்ச்சி கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய பிளேஸும் பார்த்திங்கன்னா அவதார் தீம் ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து இருக்கும். அண்ட் இப்போது நம்ம கார்த்திக் ஷெஃப் அவர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் என்ன டிஷ் நம்மளுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறாருன்றதையும் கேட்டுடலாம். ஹலோ ஷெஃப், வணக்கம். வணக்கம். எஸ், அதாவது நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு சீ ஃபுட் அந்த ஒரு வெரைட்டிஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன மாதிரியான டிஷ் பார்க்க போகிறோம்? இன்றைக்கி வந்து நம்ம கிராப்பு வெரைட்டிஸ் பண்ண போகிறோம். கிராப்பில் ஓ சூப்பர், நண்டு. நண்டு அப்படின்றது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ஏழாம் சுவை நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான். ஆனால் என்னென்னா சாப்பிடும் போதில் சார் கஷ்டமாக இருக்கேப்பா அப்படின்னு வந்து தோணும். ஸோ என்ன வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணால் அந்த இது வந்து வெந்துரும். நம்மளும் மாறுவோம், ஃபாரின் சேர்த்து கொஞ்சம் மாறி பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ நாள் தாங்க நீங்கள் சவுத் இண்டியன் டிஷ் சாப்பிடுவீங்க? வாங்க ஃபாரினை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கொரியன் கூப்பிட்டு போகிறாரு, கொரியா கூப்பிட்டு போகிறாரு அவர். ஸோ ஷெஃப், நீங்கள் வந்து ரொம்ப அழகான பேரெல்லாம் வேறு நீங்கள் டிஷ்ஷஸ்க்கு எப்போவுமே வந்து வைக்கிறீங்க. இது வந்து எப்படி அந்த ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கா, இன்பவுண்டா, இல்லை வந்து யாராவது சொல்லி நீங்கள் அதுக்கான தலைப்பு? நம்மளே வச்சுக்கலாம். எதுனாலுமே உங்களுக்கு வந்து சூப்பரா பறந்து போயிடும் அப்படி கோல்டுன்னு சொல்லிடலாம். ஆனா இப்போ உள்ள பனி இருக்கிற அந்த கிளைமேட்டுக்கு நண்டு ஏத்த ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னென்னலாம் பண்ணுறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் ஷெஃப்? சால்ட் வேணுமா ஷெஃப்? ஓகே. அஜினோமோட்டோ. அஜினோமோட்டோ. சுகர், ஒயிட் பேப்பர். சுகர், ஒயிட் பேப்பர் போதுமா? போதுமா, இது மட்டும்தான். அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டீம் ப்ராசஸ் பண்ணுறப்போ இதோட கலர் வந்து நிறம் வெள்ளையாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒயிட்டாக தான் இருக்குமா? சரி ஷெஃப், போகலாமா? ஓகே. நண்டு மேடம், இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியுமா? ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு சாப்பிடலாமா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நடுவில் உள்ள இந்த ஃப்ளஷ் தான் வந்து நம்ம சாப்பிடலாம். இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும்.
இதுலயும் இருக்குமா? இதுலயும் உடைச்சு சாப்பிடலாம், எல்லாமே குக் ஆயிரும். ஆமா, வீட்ல எப்படி சாப்பிடுறீங்களோ அது மாதிரியே வந்து இந்த நண்டையும் நீங்க சாப்பிடலாம். பட் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட், புதுசா இருக்கு. ஏன்னா வந்து ஃபாரினர்ஸ் பண்ணுவாங்கல்ல, இப்ப நம்ம பண்ண போறோம். பண்ணிடலாமா? ரெடி ஆச்சு மேடம். கிளீன், இது வந்து கிளீன் பண்ண நண்டு மேடம். இது மாதிரி அந்த உள்ள அந்த சதை இதெல்லாம் எடுத்துட்டு அழகா சூப்பரா கிளீன் பண்ணிருக்காங்க. அண்ட் வீட்டுல வந்து நீங்களும் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணிடுங்க. அண்ட் ஏன்னா மண்ணு வந்து சில நேரம் மண்ணு தட்டும், அழுக்கு அப்படின்றது இருக்காது. ஏன்னா நீங்க கடல்ல இருந்து எடுக்கிறதுனால நண்டுல வந்து மண்ணு வந்து ஜாஸ்தியா இருக்கும். கடிக்க முடியல, சாப்பிட முடியல, நர நரன்னு இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கரெக்டா? ஓகே, ஒரு பவுல்ல போட்டுக்கலாம் மேடம். அப்படியே முழுசாவே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இதுக்கு இதை கட் பண்ண வேணாம். நம்ம எடுத்துக்கோங்க, சால்ட் எடுங்க மேடம். சால்ட்டா போடட்டா? நானே போதுமா? ஐயோ, நிறைய போடுறேன்னா மேடம். நீங்களே போட்டுருங்க, அப்போ நம்மளுக்கு அந்த தேவையான ரேஷியோலாம் தெரியாது. லைட்டாக வந்து சால்ட் போடுறாரு. வேற அஜினோ மேடம். மேடம் சரி, சுவைக்காக அஜினோ மோட்டோ. அப்புறம் சுகர். சுகர் எனக்கு ஒரு சந்தேகம், ஃபாரினர்ஸ் எப்பவுமே வந்து ரொம்ப காரமா எடுத்துக்கவே மாட்டாங்களா? இருக்கட்டும். அதுக்கப்புறம் ப்ரான், சீ ஃபுட்டு எல்லாமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்மளும் வந்து பார்த்துருக்கோம் நிறைய விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு கார்த்திக் அவர்களும் ரொம்ப அழகாக ப்ரான் நண்டு பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து பாப்போமா வேற என்ன போட போறீங்கன்னு. சரி, இதுல வந்து அந்த சால்ட் அதெல்லாம் சாரணும் தான். வேற ஓகே, உள்ள நல்லா அது சேரணும்ன்றதுக்காக தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல். வேற என்ன செட் பண்ணனும்? 2 3 நிமிஷம் அது ஊறிறதுக்கா? அடுத்து நம்ம இந்த ஓபன்ல வச்சோம்னா, அப்படி கிராப் எடுத்து வச்சோம்னா அந்த ஸ்டீம் அந்த வாட்டர் கிராப்போட வாட்டர் லீக் ஆகும். அதனால வேணாம ஒரு பிளேட். பிளேட்ல? ஓ சூப்பர். டைரக்டா நீங்க வந்து ஸ்டீமர்ல வச்சீங்கன்னா அந்த வாட்டர் அதோட ஈரசத்து, ஆமா ஈரசத்து எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகி உறிஞ்சிடும்ன்றதுக்காக ஒரு பிளேட்ல இருந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க இதல வைக்கலாம்னு சொல்லிருக்காரு. ஓகே, நல்ல விஷயம். பிளேட்ல வைக்கிற மாதிரி நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம் லைட்டா டேஸ்ட்க்கு. டேஸ்ட்க்காவா? சரி, கேரட் பிளேட்ல வைக்கும்போதே வந்து அவர் கார்னிட் பண்றாரு. கேப்சிகம், இந்த சைனீஸ் கேபேஜ் மேடம். சைனீஸ் கேபேஜ். ஓகே, ஆனியன். இப்போ நம்ம இது மேல வைக்கிறோம் மேடம். ஓகே, சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. இன்னும் ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும். மேலே நம்ம இது போட்டுக்கலாம் மேடம். பண்ணலாமா? நானும் போடுறேன், கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் போடுற, கொஞ்சம் தான் போடுறேன். நம்ம கை வேற எல்லாம் எடுத்து எடுத்து நிறைய போட்டுறோம். வேற உப்பே பாத்தீங்களா எவ்வளவு போட்டேன்ட்டு. அதான் ஸ்பிரிங் ஆனியன் மேடம். இதுவும் ஸ்ட்ரெங்த் மேடம். ஆனியன் கீழே உள்ள அந்த இது தண்டு, தண்டு எல்லாமே நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஐட்டம்ஸ் தான் நீங்க இதுல ஆட் பண்றீங்க. அப்படிங்க மேடம், ஓபன் பண்ணுங்க. யா, ரெடி ஆயிச்சு மேடம் இது. ஓ சூப்பர். கீழே வந்து தண்ணி இருக்கு, மேலே வந்து நம்ம அதுக்கேத்த மாதிரி பிளேட்டிங்ல வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ எப்படி இட்லி பாத்திரம்லாம் வீட்டில் இருக்கோம்ல, நீங்கள் அதுலேயும் அதுலேயும் பண்ணிக்கலாம். சரி சார், இதை அப்படி கரெக்டாக தண்ணி போகாத அளவுக்கு அழகாக வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம பிளேட்டில் வைக்கிறனால அந்த நண்டோட சாறு தான் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிக்கும், பிடிக்கும் கண்டிப்பாக. அதனால அதுக்கு தான் பிளேட்டில் வைக்கிறோம், அந்த சாறு அது போகக்கூடாது. ஓகே, ஒரு 8 நிமிஷம் ஆகும் மேடம். 8 நிமிஷம் ஆகுமா? ஸ்டீம். ஓகே, இது மூடிடணுமா? ஓகே, மூடிடலாம். சரி, மூணாவது மணி ஆகும். ஓகே,
முடியாச்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு 8-10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து குக் ஆகிட்டே இருக்கட்டும். நானும் கார்த்திக் சார்கிட்ட வேற என்னெல்லாம் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிடலாமா? சரி ஓகே. 7 சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். பேக் டு த ஷோ. 7 சுவை நிகழ்ச்சியில் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து கொரியன் ஸ்பெஷல், எஸ் ஸ்டீம் பண்ண நண்டு நம்ம வந்து சமைச்சிட்டு இருக்காரு ஷெஃப் கார்த்திக் அவர்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கு. அவர் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு உடனே என்ன சொல்ற கடைக்கு போயிட்டு வாங்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய இதுதான் ஈஸியான இதுதான் ஆட் பண்ணாரு. ஒயிட் பேப்பர் ஆட் பண்ணாரு, கொஞ்சம் சுகர் போட்டாரு, அஜினோமோட்டோ போட்டாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டாரு. ஸோ நல்லா வந்த நண்டு எடுத்து அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதில் எல்லாமே பெரட்டினாரு. பெரட்டிட்டு இப்போ ஸ்டீமில் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டீம் இல்லாதவங்க வீட்டில் வந்து இட்லி பாத்திரத்துலேயும் வைக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நண்டு வந்து இப்போ நீங்கள் நிறையா வந்து டிஷ்ஷஸ் வந்து சமைப்பீங்க. இப்போது இன்ஸ்டண்ட்டாக வந்து உட்காந்துட்டு இப்போ கேட்பாங்க உங்ககிட்ட எனக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும்ட்டு. குறைஞ்சபட்சம் வந்து இது 45 நிமிஷமாவது எடுக்கும் சமைக்கிறதுக்கு, குக் ஆகிறதுக்கு எல்லாமே. அதுக்குள்ளே வந்து டைம் டியூரேஷன் ஜாஸ்தி இருக்கும்ல, என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? டைம் அவன் முன்னாடியே சொல்லிடுவீங்களா? நீங்க ரசிக்கிற மாதிரியான அழகான வேலை இருக்கு, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஸோ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிலே ஆனால் கூட தரமான ஃபுட் வந்து கொடுப்பாங்க, ஏன்னா அப்பதான் வந்து அவங்க குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு கண்டிப்பாக சில பேர் வந்து நினைப்பாங்க ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. பட் மெயின் ரீசன் அதுதான், இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு குக் பண்ணி உங்கள் டேபிளுக்கு வர்றதுக்கு இட்ஸ் டேக் அ டைம். ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் அழகாக வந்து இங்கே வந்து செல்ஃபி ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்கலாம் அழகாக. ஓகே. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்லேயே இருக்கிறதுனா இருக்கிற கூடிய நிறைய விஷயங்கள் நல்லது இருக்குது. ஸோ கார்த்திக்கு வந்து என்ன விஷயங்கள் பிடிக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில்? எல்லாமே பிடிக்கும்னு இப்படிலாம் சொன்னா நான் விட்டர மாட்டேன். ஏதாவது ஒண்ணே ஒண்ணுதான் நீங்க சொல்லணும். இந்த தீம் செம்மையா இருக்கு மேடம், தீம் நல்லா இருக்கு. நான் பார்த்ததுல இங்க தான் பாத்துர்க்கேன், நீங்களும் இங்க தான் பார்த்ததே நினைக்கிறேன். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ பார்க்கறேன், கண்டிப்பா இனிமேல் அடிக்கடி வருவேன் நான். ஒரு ஃபாரஸ்ட்க்குள்ள இருக்க ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆமா, செம்மையா இருக்கு. அவதார் அந்த இது செம்ம கான்செப்ட் சூப்பர்ல. ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்து ஷெஃப்பும் நிறைய ஹோட்டல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கிறதுனால அவரும் வந்து லைக் பண்ணியிருக்காரு நிறையா விஷயங்கள். அண்ட் ஓகே ஷெஃப், வேறு வந்து ஃபாரினர்ஸ் அப்படின்றத வந்து சொன்னோம். பட் நம்ம சிட்டி தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், சென்னை பீப்புள், அதுவும் உங்கள் ஹோட்டல் பற்றி என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் வந்து ரசித்து வந்து கேட்குறாங்க திரும்ப திரும்ப? மேக்ஸிமம் ரெகுலர் கெஸ்ட்லாம் வராங்க மேடம். கெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டது நல்லாவே சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயே சாப்பிட்டுட்டு பேங்கோட்டு காலம் தனியாக இருக்குது, அது ஒரு 1000 பேர் அப்படிங்களா? அங்கேயும் ஃபுட்டு கொடுக்குறோம், அங்கேயும் சூப்பராக இருக்குது எல்லாமே. ஓகே. அண்ட் இப்போ வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்றது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. வுட்டில் வந்து நீங்கள் சேர்ஸ் டேபிள்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கீங்க. அண்ட் வந்து இப்போ காலேஜ் பீப்புள் இல்லை கார்பரேட் ஆஃபீஸ் பீப்புள் இவங்கெல்லாம் வந்து வர்றாங்களா? நிறையா டீம் அவுட்டிங் சொல்லிட்டு நிறையா போடுவாங்க பிளான்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்களா இங்கே? டிஸ்கவுண்ட் ரெகுலராக வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க பேசிக்கலாம். ஓகே, அதெல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே இருக்குது, எல்லா சலுகையுமே இருக்குது. நீங்களும் வந்து வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி வந்து கேட்கலாம் டீட்டெயில்ஸ். ஃபர்தராக வந்து என்ன டீட்டெயில்ஸ்னாலும் கேட்கலாம். ஸோ நம்மளுக்காக பார்த்திங்கன்னா அழகாக ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்குது நண்டு. இந்த காலகட்டத்தில் நண்டெல்லாம் மறந்துடுறாங்க சில பேர். நண்டு கிளீன் கரெக்டாக, நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஷெஃப்பாக இருந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நண்டு வந்து ஒரு எவ்வளோ ஒரு உணவு இல்லை, முக்கியமான ஒரு உணவு, எல்லாத்துக்குமே உடம்புக்கு சூப்பராக தேவைப்படுது. வேற இதுல மசாலா எல்லாம் போட்டா நல்லா இருக்குமா இல்ல நல்லா இருக்காதா?
சொல்லலாம். பட் எல்லாமே ஒரு ஃபுட்னா ஃபாரின் ஃபுட்னால நேம்னால நம்ம பிளைனாக தான் கொடுக்க முடியும். ஃபாரினர்ஸ் எப்போவுமே வந்து வேற எதுவும் எடுத்துக்க மாட்டாங்களா? ஸ்பைஸியாக யாரும் எடுக்க மாட்டாங்க, யாருமே எடுத்துக்க மாட்டாங்க, எந்த ஃபாரினரும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நினைக்க ஸ்வீட்டாக இருப்போம், ஸ்வீட் ஒயிட் சாஸ் காண்டினென்டல்லாம் ஒயிட் சாஸ் ஒயிட் சாஸ் ஜாஸ்தியாக போட்டு சாப்பிடுவாங்க. ஒயிட் சாஸ் ப்ரௌன் சாஸ் அது மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஓகே, இதுவும் ஃபாரினருக்கு நல்லா லைக் பண்ணுவாங்க. ஸ்பைசி இல்லாமல் நல்லா பிளெயினாக இருக்கு. ஓகே ஷெஃப், ரெடியா? ரெடி மேடம், ஸ்டீம் ஆகிட்டு இருக்கு. ஸ்டீம் ஆகிட்டு பார்த்துருவோமா ஸ்டீம் ஆகிடுச்சான்ட்டு. ஸோ நண்டு, நல்ல சுவையான ஒரு நண்டு, நல்லா இருக்கே பார்க்கறதுக்கே. இந்த ஃப்ளேவர் ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. அவர் சொன்ன மாதிரியே வந்து வைக்கும் போதுல வெஜிடபிள்ஸ்லாம் வச்சா வெஜிடபிள்ஸும் கலர் டிஃபரண்ட் இருக்கு, குக்க ஆயிட்டு இருக்கு. ஓகே சார், இது எப்படி நம்ம தட்டில் எடுத்து வைக்க போறோமா? இப்போ சரி, ஓகே நான் ஸ்டீம் பண்ணது இந்த பிளேட்ல பிரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே ஷெஃப், இப்போ ரெடி ஆயிடுச்சா? ஆ, ரெடி ஆயிடுச்சு மேடம். ரொம்ப சூடா இருக்கு, ஹீட்டா இருக்கு மேடம். ஆமா, சூடா இருக்கு, அப்படியே இருக்கட்டும், நீங்களே வச்சுக்கோங்க. சூடு நம்மளுக்கு தாங்காது. நான் அடுத்து என்ன பண்ண போறேன் ஷெஃப்? அடுத்து அந்த பிளேட்ல பிரசன்டேஷன் பண்ண போறேன். சரி, இந்த பிளேட்ல இப்படியே வச்சுக்கலாம். பிளேட்ல இப்படியே வைக்கலாமா? சூடா, அது அந்த இது வந்து ஸ்டீம் ஆன அந்த என்ன சொல்றது, ஜூசினஸ், ஜூசினஸ், தண்ணி தண்ணி விடும்ல, முக்கியமானது முக்கியமானது. இப்ப நம்ம சாப்பிட்டு கூட அதுக்கு நம்ம டேஸ்ட் பண்ணலாம்ல? ஆ, பண்ணலாம். சரி, ஓகே சார், வேற என்ன பண்ணலாம் இதுல? கார்னிஷ் பண்ணலாம். ஓகே, என்ன வேணும் சார்? ஸ்பிரிங் ஆனியன், ஸ்பிரிங் ஆனியன் வந்து கார்னிஷ் போடலாம், புளியும் போடலாம், செம டேஸ்டா இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஸ்பிரிங் ஆனியன் சாப் பண்ணு. ஸ்பிரிங் ஆனியன், ஒரு சைனீஸ் கேபேஜ். ஓகே, சைனீஸ் கேபேஜ். சைனீஸ் கேபேஜ் சும்மா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. கேரட், கேரட், சைடில் குக்கும்பர், குக்கும்பர் போட்டுக்கலாமா? குக்கும்பரா? ஆமாம் மேடம், சூப்பர். பிரசன்டேஷன் குக்கும்பர் சைடில் இதையும் சாப்பிட்னா கூட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கும்பர் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ எந்த நான்வெஜ் வச்சாலுமே குக்கும்பர் வந்து எப்போவுமே எல்லோரும் வைக்கிறாங்கல்ல, ஆனியன், குக்கும்பர், கேரட். ஏன் ஷெஃப் அது? குக்கும்பர் எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியும். கேரட், அப்புறம் ஆனியன், வேற என்னெல்லாம் வைக்கலாம் சாப்பிட்றதுக்கு? சாலடு, எல்லாமே வைக்கலாமா? இதில் வேற ஏதாவது வேணுமா? அவ்வளோதான், மஷ்ரூம் போட்டு, கொஞ்சமாக மஷ்ரூம் போட்டிருக்காரு, நல்ல டேஸ்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலாக எல்லாமே பார்க்க போனால் போதுமா? ஓகே, நம்ம கார்த்திக் வந்து ஷெஃப் கார்த்திக் டிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ணுறதை விட ப்ரெசன்டேஷன் தான் பக்காவாக ஃபுல் மார்க் 100 out of 100 வாங்குவார் போல். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க உண்மையிலேயே. அண்ட் ஓகே, ஃபைனலி ஓவரா? சூப்பர் ஷெஃப், ஷோர், டெஃபினெட்லி, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு 7th சுவையில் வந்து நண்டு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஃபாரினர்ஸ் மட்டும்தான் ஃபாரினர் ஸ்டைலில் சாப்பிடுவாங்களா? இல்லை, நம்ம சவுத் இந்தியாலேயும் நம்ம சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபுட் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஸ்டீம் பண்ணி வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் மிஸ்டர் ஷெஃப் கார்த்திக் அவர்களே ரொம்ப அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிடலாமா? நண்டு எப்போவுமே செஞ்சிட்டாலே வீட்டில் வந்து யாரையாவது ஹெல்ப் கேட்போம், ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு. மற்ற விஷயத்துக்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டோம், சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, ப்ரானு டைரெக்டாக தனியாக போய் சாப்பிட்ருவோம். பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு யாராவது பக்கத்தில் கூட இருக்கணும், ஏன்னா அதோட என்ன சொல்கிறது, கை காலெல்லாம் பார்த்திங்கன்னா உடச்சி சாப்பிட்டா தான் அதுதான் நண்டு பிடி அப்படின்னு வாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, இப்போ உள்ள கிளைமேட் வேரியேஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிற இந்த டைமுக்கு. ஸோ நண்டு ரசம் வச்சு சாப்பிட்லாம், நண்டு சூப்பு சாப்பிட்லாம், இதெல்லாமே சாப்பிடலாம். நண்டு குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றிலாம் நிறையா பேர் பண்ணியிருப்பீங்க, பட் இனிமேல் இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே,
இதை எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ ரொம்ப அழகாக வந்து நண்டு உடச்சி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஆ தேங்க்யூ ஷெஃப், ரொம்ப அழகாக கட் பண்ணியிருக்கீங்க. ஈஸியாக வேயில வந்து சாப்பிடணுன்றதுக்காக இவர் பண்ணக்கூடிய அந்த ப்ரெசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். வேற லெவல் டேஸ்ட். சூப்பரா செஞ்சிருக்கீங்க. என்னன்னா குழம்பு வைக்கிறப்போ மசாலாலாம் வந்து உள்ள இறங்கி அந்த நண்டோட சதையில மேட்ச் பண்ணி அது வந்து நம்ம சாப்பிடுவோம். அதுவே ருசி எவ்வளவு இருக்கும். பட் ராவா வந்து ஒரு ஸ்டீம் பண்ணி நீங்க மேக்ஸிமம் அந்த குழந்தை ஆசைப்பட்ட ஸ்பைஸ் இல்லாம இல்லாம எக்ஸாக்ட்லி ஸ்பைஸியே இல்லாம இவர் வந்து இந்த ஒரு சில இன்கிரிடியன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணாரு. அதை மிக்ஸ் பண்ணிட்டு கொடுக்கறப்போ வந்து அப்படியே அந்த ஃப்ளஷோட அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. அதுவும் ஒயிட் கலரில் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இது வந்து நீங்கள் சாப்பிட்றப்போ இந்த இடத்த மட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கரலாம். இந்த இடத்த தான் சாப்பிட்ணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கடிச்சு கூட சாப்பிட்டுக்கரலாம். ஆஸ் யூஷுவல் நண்டு சாப்பிட்றமோ அது மாதிரி தான் நம்ம எப்படி என்னக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஷெஃப். வீட்லேயும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து கொரியன் ஸ்ட்ரீம் கேப் வந்து நம்ம சமைச்சாரு. அண்ட் நண்டு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதோட சுவை வந்து மீண்டும் மீண்டும் சுவைக்க தோணும். ஸோ இன்னைக்கு 7th சுவை நிகழ்ச்சியிலையும் வந்து இந்த டேஸ்ட்டை நான் ஆசுவச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்தடுத்த எபிசோட்ல என்னென்ன சுவைலாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுமையா.